பிளக் பத்தி நம்ம பார்க்கலாம். நீங்க பிளக் கழட்டணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் விட்டு போட்டு கழட்டணும். ஸோ இதுக்குன்னே தனியாக வந்து பிளக் கழட்டுறதுக்கு இப்போ என்ன ஒரு முக்கிய ஒரு விஷயம்னா, இப்போ இந்த பிளக்குடைய இது நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 9, இதுதான் வந்து என்ஜிகே பிளக் இதுக்கு. ஸோ அருமையான பிளக்கு. இப்போ நம்ம போட போகிறது வந்து இது பார்த்தீங்கன்னா என்ஜிகே நம்பர் 9, இதுதான் வந்து நமக்கு போடணும். ஸோ வந்து இது வந்து வண்டி வந்து வந்ததுலேருந்து இருக்குது இந்த பிளக்கு. ஸோ அவர் வந்து நிறைய ஓட்டியிருக்காரு. ஸோ இருந்தாலும் கஸ்டமருக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பிளக்கு மாற்றுறேன் அப்படின்றத. ஸோ இந்த பிளக்கு வந்து இந்த மாதிரி அழகாக உள்ள இந்த மாதிரி கையில் ஏற்றிங்கன்னு இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் இருக்கும் உள்ள. அதாவது அந்த ரப்பர் எதுக்குன்னா நம்ம பிளக்கு உடையாது. டைட் பண்ணும்போது பிளக்கு வந்து இது வந்து உள்ளே நின்றுக்கும். ஸோ அந்த முனையில் வந்து நின்றுக்கும், இந்த ரப்பர் வந்து இங்கே நின்றுக்கும். நம்ம டைட் பண்ணும்போது இப்படி கிராஸாக வராது. அப்போ இது உள்ளே போய் கரெக்டாக லாக் ஆகும் போயிருக்கோம், அப்படி லாக் ஆகிடும். அப்போது டைட்டாக லாக் ஆகிடும். இப்படி இப்படி ஷேக் ஆகாது, நமக்கு வந்து அருமையாக இருக்கும் பிளக்கு டைட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளக் ஸ்பன்னரில். ஸோ அதுதான் இது. நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க, சார் ஆக்டிவோட பிளக்கை கைட்ட முடியல, எங்களுக்கு அது ஒரு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க, அதை கட்டுறதுக்கு பிளக் கட்டுறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்டிவா சர்வீஸ் வரும்போது நான் உங்களுக்கு கட்டாயமாக ஆக்டிவா டியோ ஆக்டிவா எல்லா வண்டிக்குமே ஒரு ஈஸியான மெத்தட் நான் டூல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஈஸியாக கட்டிக்கலாம்.